மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செல்லம் அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று வைத்து அதில் அவர் எடுக்கும் படத்தின் புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அதுல வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் படத்தின் புதிய கதாநாயகன் யார் என தெரிவிப்பதாக பகிர்ந்து கொண்டிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே. எனக்கு சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ப கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா, அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற எதாவது பேசுறீங்களா? இல்லை சார், அது காரணமாக இருக்கல சார். அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார், அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார். சார் உப்பையாக தான் சொல்கிறேன், தம்பி தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். அதில் எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். என்னென்னா சார், ஓகே, ஆமாம் சார், என்னென்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா, அது போல் சில சூழ்நிலைகள் சார், அதனால நீக்க போகிறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்றைக்கே அவனால் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு? 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாளில் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு, 360 நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால் நான் நிற்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஆமாம் சார். சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக கேட்டிங்க நீங்கள். அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50%-55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஆன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார், 65% வரும் சார். சார் அதுதான் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லாக வருது சார், நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. ஆமாம் சார், ஆமாம் சார், அதான் சார் இக்கறிக்கே அக்கறை பச்சை, அங்கே இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான் சார். சாதாரண விஷயம் இல்லை சார். நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம், திடீர்னு வந்து 2 நாள் நெஸ்ட்டு 3 நாள் நெஸ்ட்டு அது போல் நம்மளால் முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் சார், அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்வியலான படம், நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சான் சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துகிட்டு முடியாது சார். சார் இவரால் வந்து கரெக்டான விஷயம் வந்து டோட்டலாக உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது, அது நான் தான் கேட்டேன்.
ஆமாம் சார் சூழ்நிலை தகுந்தபோல் நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னதுக்கு ஓட்டு போட்டதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியாத அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அதுபோல் தான் இதுவும் ஒரு ரீசன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். என்னன்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதை நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த ஒரு காந்த கதை உங்கள்கிட்ட சொல்றேன் சார். நான் ஆமாம் சார், அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார். இதே டைட்டில் தான் சார், என்றைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். ம், கதாநாயகன் எத்தனை பேர் ஒன்றா மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார், மஞ்சள் வீரன். இல்லை இல்லை சார், அடுத்த வாட்டி. ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேக தான் பைக் ஓட்டுவார் சார். இல்லை சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீழ்ச்சக்கோட்டை தாண்ட மாட்டார், ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார். ஆமாம் சார், இயற்கையை முடிவு பண்ணும் சார். எனக்கு சார் இன்னொரு அடி சொல்லுங்க சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சர்ல ஒன்றா பார்க்கலாம் சார், அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், யார் சார் சொன்னால்? நான் சொல்லியே சார், நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசுங்கன்னா நடுப்பக்கத்தில் போயிட்டு வந்து கேட்குறீங்க, என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன், ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என் வாயில் சொல்லலை இல்லையா? ம், சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர், எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்கள். ம், அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன், கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன்.